யூனிட் 7ல புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 6 பார்ப்போம். ரெண்டு போலராய்ட்ஸ் வச்சிருக்காங்க, ரெண்டு தள விளைவாக்கிகள், ரெண்டு வந்து 90 டிகிரிஸ் அவற்றினுடைய அந்த ஆக்சஸ் வந்து அச்சுகள் 90 டிகிரிஸ்ல இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய இன்டென்சிட்டி செறிவு I நாட். ரெண்டுக்கும் நடுவில் மூன்றாவதாக இன்னொரு ஒரு போலராய்ட் தள விளைவாக்கி வச்சாங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வெளியில் வரக்கூடிய அந்த ஒளி அதனுடைய இன்டென்சிட்டி பெருமமாக மேக்சிமமாக இருக்கும். ஸோ தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேலஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ லைட் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் வந்து எப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இதனுடைய ஆக்சஸ் இதனுடைய அச்சு வெர்டிக்கலாக இருக்கு. இதனுடைய இன்டென்சிட்டி I நாட்னு வச்சுங்க. இது வந்து இந்த லைட்டு உள்ளே போகுது. இதுதான் அந்த தள விளைவாக்கி போலரைசர். சில இடங்களில் அனலைசர்னு சொல்கிறது உண்டு. இதனுடைய ஆங்கிள் இதனுடைய ஆக்சஸ் பாருங்கள். இந்த உள்ளே வரக்கூடிய லைட் எந்த கோணத்தில் இருக்கோ அந்த ஆக்சஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த வைப்ரேஷன்ஸும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கு இதனுடைய ஆக்சஸ் வந்து தீட்டா ஆங்கிளில் இருக்குது. இதுதான் முக்கியம் நமக்கு. அப்போ இந்த உள்ளே போகிற லைட்டு இன்டென்சிட்டி I நாட்னு போகும்போது வெளியில் வரும்போது பாருங்கள் அதனுடைய இன்டென்சிட்டியில் கொஞ்சம் இந்த போலரைசர் வந்து அதை அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப் பண்ணி மீதி தான் அனுப்பும். அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆக்சஸுக்கு இணையாக பேரலாக இருக்கும். எவ்வளோ வெளில வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டி அதனுடைய இன்டென்சிட்டி I இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் உள்ளே போனது I நாட்டு காஸ் ஸ்கொயர்ட் எந்த ஆங்கிளில் அந்த ஆக்சஸ் இருக்கோ அந்த தீட்டா. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனை இப்படி தான் இருக்கு அந்த சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் போலரைசர் இதுதான். இது ஃபர்ஸ்ட் போலரைசர், இது செகண்ட் போலரைசர், நடுவில் வைக்கிறது தான் மூணாவது போலரைசர். இப்போ இது உள்ளே போகிற லைட் வந்து உங்களுக்கு அன்போலரைஸ்னே வச்சுங்களேன், அதாவது தள விளைவு அற்ற ஒளினை கூட வச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு போலரைசர் அதுலேருந்து வெளியில் வரும்போது லைட்டு I நாட் அப்படின்ற இன்டென்சிட்டியோட வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த லைட்டோட வைப்ரேஷன்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சஸுக்கு இந்த அச்சுக்கு பேரலலாக இருக்கும். இதனுடைய இன்டென்சிட்டி I நாட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைட் வந்து நம்ம மூணாவதான் நடுவில் வச்சிருக்கக்கூடிய இந்த தேர்டு போலரைசர் அது உள்ள போயிட்டு வெளியில வரும் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் தீட்டானு இங்க நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இந்த தீட்டாவை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வெளியில் வர லைட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் எந்த அதனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிஸுக்கு பேரலலாக தான் இருக்கும். இப்படிதான் பேரலாக இருக்கும். ஆனால் இதனுடைய இன்டென்சிட்டி நம்ம I டேஷ்னு வச்சோம்னு வச்சுங்களேன், இந்த இன்டென்சிட்டி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நம்ம மேலஸ்லாம் யூஸ் பண்ணணும். I டேஷ் இஸ் ஈக்குவல் டு
I naught உள்ள வருது I naught cos squared theta எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளுடைய cos squared இது I dash இந்த I dash தான் இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே வச்ச அந்த இரண்டாவது போலரைசர் வழியா போயிட்டு வெளியில வந்தோம் வெளியில வர லைட் எப்படி இருக்கும் ஆஃப் கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு இதனுடைய ஆக்சஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு இதனுடைய ஆக்சஸ் வந்து இப்படி இருக்கு 90 டிகிரிஸ் முதல்லயே சொல்லி இருக்காங்க ஓகே இந்த ஆங்கிள் தீட்டா அப்படினு சொன்னேனா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் உங்களுக்கு 90 மைனஸ் தீட்டா தான் இருக்கும் அப்போ I டபுள் டாஷ் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய இந்த லைட்டோட இன்டென்சிட்டி உள்ள போறது I டாஷ் அப்புறம் cos ஸ்கொயர்டு எந்த ஆங்கிள்ல போகுது அப்படினா 90 மைனஸ் தீட்டா அண்ட் ஃபைனலா வெளில வர லைட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அதனுடைய ஆக்சஸுக்கு பேரலலா இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதனுடைய இன்டென்சிட்டி இந்த I டபுள் டேஷ் இருக்கு பாத்தீங்களா இதனுடைய இன்டென்சிட்டி வந்து அதிகபட்சமா மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னா தீட்டாவா என்ன வேல்யூ இருக்கணும்ன்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ I டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம் I டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மேலஸ் எல்லாம் திரும்பவும் ஐ டேஷ் இன்டூ காஸ் ஸ்கொயர்ட் 90 மைனஸ் தீட்டா அதாவது காஸ் 90 மைனஸ் தீட்டாத ஹோல் ஸ்கொயர்ட் ஐ டேஷ் இன்டூ காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து உங்களுக்கு சைன் தீட்டா இல்லையா சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்ட் அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ஐ டேஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிட்டு அதோட எதை மல்டிப்ளை பண்ணோம் சைன் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணும் அதாவது வெளியில வர லைட் வந்து ஐ டபுள் டேஷ் ஒரிஜினல் உள்ள போனது ஐ நாட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா வரும் அதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இப்போ நீங்க ட்ரிக்னாமெட்ரியில நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபார்முலா சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா யூஸ் பண்ணிருக்கோம் இன்னொரு ஃபார்முலா இருக்கு சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin theta cos theta இந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ண போறேன் I நாட் இந்த இடத்துல sin 2 theta னு உள்ள போட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணனும் வெச்சீங்களா sin 2 theta the whole square என்ன வரும் 2 sin theta cos theta the whole square னு வரும் அதாவது 4 sin square theta cos square theta னு வரும் ஆனா நமக்கு வந்து வெறும் sin square theta cos square theta தான் இருக்கு ஸோ 4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக இங்கே உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ இந்த இன்டென்சிட்டி மேக்சிமமாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா முதல்ல எவ்வளோன்றதை பார்த்துப்போம் சைன் 2 தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இப்போ இதில் ஐ நாட் வந்து ஃபிக்ஸ்டு 4 இஸ் அ நம்பர் தீட்டா தான் உங்களுக்கு வேரியபிள் எந்த ஆங்கிளில் இருந்துச்சுன்னா ஐ டபுள் டேஷ் வந்து மேக்சிமமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் சைனோட ஆங்கிள் வந்து சைன் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ மேக்சிமம் வேல்யூ ஆங்கிள் 90 இருந்தால் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு 2 தீட்டான்னு வந்திருக்கு 90 டிகிரிஸ் அப்போ தீட்டா என்ன ஆங்கிளில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்சிமம் வரும்னா 45 டிகிரிஸ் இதுதான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிஸ்